ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் நீட் ஆஸ்பைரண்ட்ஸ். இது நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்றைய வகுப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைப்ஸ் ப்ராக்டிஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போவது மேட்சிங் பேர்ஸ். பொதுவாக இந்த மாதிரி கேள்விக்கு தயார் செய்யும்போது நம்ம புத்தகத்தில் இம்பார்ட்டண்ட் டெர்மினாலஜிஸு, டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன்ஸ் மற்றும் போல்டு லெட்டர்ஸில், புத்தகத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு பேஜிலையுமே போல்டு லெட்டர்ஸில் சில வார்த்தைகள், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம தொகுத்து வைத்து படித்தோம்னா இந்த மேட்சிங் பேர்ஸ் கொஸ்டின் டைப்பை நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும். ஃபஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஐட்டம்ஸ் இன் காலம் 1 வித் காலம் 2 அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். காலம் 1, ஆர்கன் லெவல். ஆர்கன் லெவல் சி அண்ட் தென் பி செல்லுலார் அக்ரிகேட் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஹியர் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்படி பார்க்கும்போது ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன் எந்த மாதிரியான விலங்குகளில் இந்த ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா, யூனோ ஃபேசியோலா விச் இஸ் எ பிளாட்டிஹெல்மென்டிஸ், வேர் யூ கம் அக்ராஸ் ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷன். தென் செல்லுலார் அக்ரிகேட் லெவல் விச் இஸ் த பேசிக் லெவல், வேர் யூ கேன் சி லூஸ்லி அரேஞ்சு செல்ஸ், த பாடி ஆஃப் த அனிமல் இஸ் மேட் அப் ஆஃப் லூஸ்லி அரேஞ்சு செல்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சில்லா விச் இஸ் எ ஃபோரிஃபரா, ஃபோரிஃபரா இன்னோ வெரிபல் ஃபோர் பியரிங் அனிமல்ஸ், வேர் த பாடி இஸ் மேட் அப் ஆஃப் குரூப் ஆஃப் செல்ஸ், செல் அக்ரிகேட். ஸோ செல் அக்ரிகேட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்சில்லா. தென் டிஷ்யூ லெவல், த நெக்ஸ்ட் ஹையர் லெவல் டு செல்லுலார் அக்ரிகேட் லெவலுக்கு அடுத்த லெவல் எதுனா டிஷ்யூ ஆர்கன், டிஷ்யூ லெவல். இந்த டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் எதில் இருக்குன்னா ஒபிலியாவில் இருக்குது. இன்னோ ஒபிலியா இஸ் எ நிடேரியன், அதில் யூ கம் அக்ராஸ் ஹையர் லெவல் டிஷ்யூ லெவல் நம்ம பார்க்கலாம். தென் ஆர்கன் சிஸ்டம் லெவல், வேர் யூ கேன் சி குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் ஒர்க் டுகெதர், யூனோ ஸோ அதை வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல்னு சொல்லுவோம். இஸ் ஹையர் லெவல் டு ஆர்கன் லெவல், எக்ஸாம்பிள் ஹெரிட்டிமா, போஸ்துமா, எர்த்வாம் விச் பிலாங்ஸ் டு த ஃபைலம் அனலிடா. அனலிடாவில் நம்ம ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷனை பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் என்ன தெரியுதுன்னா, நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை பற்றி படிக்கும்போது செல்லுலார் அக்ரிகேட் லெவல் எதில் இருக்குது, டிஷ்யூ லெவல் எதில் இருக்குது, ஆர்கன் லெவல் எதில் இருக்குது, ஆர்கன் சிஸ்டம் லெவல் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ஆர்கன் லெவல் ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா, செல்லுலார் அக்ரிகேட் லெவல் ஸ்பாஞ்சில்லா, டிஷ்யூ லெவல் ஒபிலியா, ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஹெரிட்டிமா. ஆன்சர் ஆப்ஷன் சி. த நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த க்வெஸ்சன் நம்பர் 2. ஆப்ஷன் ஏ ஃபோரிஃபரா, ஃபோர் பியரர், ஃபோர் பியரர், ரைட்டா? இன் தீஸ் அனிமல் வி கம் அக்ராஸ் எ வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் கால்டு கெனால் சிஸ்டம். You know the structure of porifera, where you can see numerous openings or pores in the body surface, that is called ostia. The water enters the body cavity through the ostia. You know the body cavity is called spongocyte. The water enters through the ostia into the body cavity and then moves outside through osculum, the single opening called osculum. Here, this canal system or water transport system helps the animal for getting their food and also circulation and excretion and respiration. So, you know the water medium, water which carries the food particles, which is taken out by a collar-like cells in the margin of the inner wall called the choanocytes.
right? And similarly, it also this water system or canal system also helps for respiration. So porifera canal system. Annelida, you know, annelida are characterized by metamerically segmented body. For example, you take earthworm, we can see the body is metamerically segmented, segmented organs also. So idu vandha nama metamerism appdi solluvom. Then arthropoda, artho means joint, poda means legs, animals with jointed appendages. So arthropoda unde characteristic feature vandha jointed appendages. Then echinodermata, echinodermata, you know, is an exclusively marine animals, which are marine animals, where you come across a characteristic feature, water vascular system. There is a you know, the difference between water vascular system and a canal system. In water vascular system, you know, is also called ampullocerebral system. It associated with the tube feet or podia, where it is used for collect and transport the food and also respiration. And the tube feet, which is present in the ampullocerebral groove, helps for locomotion. For the water vascular system in echinodermata used for locomotion as well as collect and transport the food and respiration. Okay, option A. Next, question number 3. Hermaphroditism. Hermaphrodite is a condition where both male and female reproductive organs present in the same animal. Hermaphroditism. So the option 2. Option 2, testes and ovary in the same animal. Then next we come to the second point B, direct development. In direct development, there is no larval forms. You know the difference between direct and the indirect development. When there is a larval stage, then it is called indirect statement, where the young one is entirely different from the top adult. Where the young one is similar to their adult, it is called a direct development, where the larval forms are absent. Then chemoreceptors, chemoreceptors are a group of sense organs which helps for sense of chemical substance. Then blood gland in earthworm. You know, earthworm, in the anterior part of the earthworm, we come across a gland called a blood gland, which produce blood cells and hemoglobin, right, which is dissolved in the plasma and gives a red color. The hemoglobin is dissolves in the plasma and gives the red color to the blood. Hermaphroditism, you know, the testes and option A ku vandu 2, option B ku 3, option C ku 4, option D ku 1. Now we pass on to the question number 4. Adipose tissues. You know, adipose tissues, or simply we call it as fat tissues. Adipose tissues is a kind of loose connective tissue. Usually this adipose tissue is found beneath the skin. See, which stores the excess fat. And you come across these adipose tissues behind the eye, around the heart, around the kidney, vital organ or visceral organ. Major visceral organs are surrounded by adipose tissues. Here, adipose tissues node main function on the fat storage. So, then second one is stratified epithelium. Stratified means layered, many layered. Epithelium usually a single layered structure, whereas stratified epithelium is epithelium are having many layers. This kind of stratified epithelium is found in our body wherever there is a wear and a tear. எங்கெல்லாம் வந்து உராய்வு இருக்கிறதோ
அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிஃபைடு எபித்திலியம் காணப்படும். இந்த ஸ்டாட்டிஃபைடு எபித்திலியத்தில் ரெண்டு டைப் இருக்குது, கெராட்டினைஸ்டு நான் கெராட்டினைஸ்டு. கெராட்டினைஸ்டு எபித்திலியம் இஸ் ஃபவுண்ட் இன் த ட்ரை, தட் இஸ் ஸ்கின் ஆஃப் த அனிமல். வேர்ஆஸ் த ஸ்மூத் ஆர் நான் கெராட்டினைஸ்டு இஸ் ஃபவுண்ட் இன் த மாய்ஸ்ட் லைனிங் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால், எஸ்பெஷலி த மவுத் அண்டு ஈசோஃபேகஸ். தென் ஹயலின் கார்ட்டிலேஜ், ஹயலின்னா கிளாஸ் லைக் த கார்ட்டிலேஜ், விச் இஸ் அ டிரான்ஸ்பேரண்ட் கார்ட்டிலேஜ். திஸ் டிரான்ஸ்பேரண்ட் கார்ட்டிலேஜ் இஸ் ஃபவுண்ட் இன் த நோஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஃப்ளூய்டு கனெக்டிவ் டிஷ்யூ. யூனோ ஃப்ளூய்டு கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட், எக்ஸாம்பிள் பிளட், ஆப்ஷன் சி. குவஸ்டின் நம்பர் ஃபைவ், டியோடினம். You know the digestive tract of man, where you can see next to the stomach, there you can see a U-shaped structure or anterior part of the small intestine called the duodenum, which is about 25 centimeter in long. Duodenum, that U-shaped structure emerging from the stomach. Then epiglottis. You know, epiglottids are a cartilaginous flap which covers the glottids while taking food. Thereby, it prevents the entry of food into the trachea. So, epiglottids are a cartilaginous flap which close the glottids while taking food. Then, glottids are the opening of the windpipe or trachea. த ஓப்பனிங் ஆஃப் த விண்டு பைப்புக்கு பேர் கிளாட்டிட்ஸ், ஓகேவா. தென் சீக்கம், யூனோ அட் த ஜங்ஷன் பிட்வீன் த ஸ்மால் இண்டஸ்டைன் அண்ட் லார்ஜ் இண்டஸ்டைன், யூ கம் அக்ராஸ் ஏ ஸ்மால் பிளைண்ட் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு சீக்கம். வேர் யூ வேர் இட் ப்ரொடியூஸ் ஏ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு அப்பண்டிக்ஸ், கால்டு அப்பண்டிக்ஸ். தட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சீக்கம்ன்றது ஸ்மால் பிளைண்ட் சேக். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி. குவஸ்டின் நம்பர் சிக்ஸ், லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் ஹெல்ப்ஸ் டு ட்ரெயின் பேக் த டிஷ்யூ ஃப்ளூயிட் இன்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். இன் அவர் பாடி தெர் ஆர் டூ சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஒன் இஸ் த blood circulation, another one is lymph circulation. You know what is lymph? Lymph is also called tissue fluid or interstitial fluid. Between the cells there is a gap called interstitial gap, which is filled with a fluid called tissue fluid or interstitial fluid or lymph, which is similar in composition to that of blood except some proteins, right? So lymphatic system. Then pulmonary vein. Vein always carries deoxygenated blood, whereas in the pulmonary vein, you know, is the vein which carries oxygenated blood from the lungs to the left atrium. From the lungs to the left atrium carries oxygenated blood. Then thrombocytes are also called platelets. They play an important role in blood coagulation. Usually, a man contains 1.5 lakhs to 3 lakhs thrombocytes, right? So, main part is coagulation of blood or blood clotting. Then, lymphocytes, you know, the lymphocytes is a kind of agranulocytes, which produce antibodies. So, the lymphocytes take part in immune response. So, option B is the correct answer, where you can see option pulmonary vein, option 1 carries oxygenated blood, and then D, lymphocytes, immune response, lymphatic system to drain back the tissue fluid into circulatory system, and thrombocytes, coagulation of blood. Question number 7, protonephridia.
This protonephridia is also called solenocytes or flame cells. This is found in flatworm. You know flatworms like planaria, where you come across a kind of excretory structure called protonephridia. Then nephridia, you know, the nephridia are the excretory structures of earthworm. In the earthworm, you know, there are three groups of nephridia. One is pharyngeal nephridia, integumental nephridia, and septal nephridia. So nephridia are the excretory structures of earthworm. Then Malpighian tubules is the excretory structures found in cockroach. Between the midgut and hindgut of cockroach, we come across some fine yellow colored tubules, nearly 100 to 150 yellow colored tubules, which simply baths in the body cavity, that is hemolymph, and collects the nitrogenous waste and dumped into the alimentary canal. So Malpighian tubules are excretory structures of cockroach. Then green glands or antennal glands are the excretory structures of prawn, crustaceans, right? So option C, green glands, prawn, Malpighian tubules, cockroach, B, nephridia, earthworm, then A, protonephridia, flatworms. Now we pass on to the question number 8, glycosuria. That is, you know, the presence of glucose in urine. And this, you know, usually normal person, the urine does not contain glucose. Whereas due to diabetic mellitus, you know, the excess glucose are eliminated through the urine. So in such person, glucose will be there in the urine. Glycosuria, presence of glucose in urine. In diabetic person. Then renal calculi are also called kidney stones. These kidney stones are formed by crystallized salt of sodium oxalate or phosphates within the kidney, or it may be in the ureter or in the urinary bladder. The kidney stones enga ona irukalam, kidney la irukalam, urinary bladder la irukalam, alladhu ureter la irukalam, which is nothing but a crystallized sodium oxalate and phosphate. It is mainly due to dehydration aradhanaala irukum, especially during summer. These renal calculi or the kidney stones can be easily broken and removed by process called lithotripsy is the process by which kidney stones are broken and removed. Then glomerular nephritis is the disorder, renal disorder, glomerular nephritis, which is but inflammation in glomeruli. It is also called a Bright's disease. Innoru per irukku, Bright's disease nu sollalam, glomerular nephritis, right? Then gout. Gout is due to accumulation of uric acids in joints. Joints la uric acid accumulation avadanaala severe pain irukum, adha nama gout nu nama solluvom. So option A is the correct answer. Option A vandu D, gout ku vandu accumulation of uric acid. C, glomerular nephritis ku vandu inflammation in glomeruli. Option B vandu mass of crystallized salts within the kidney. A, glycosuria vandu presence of glucose in urine. Then fast muscle fibers are usually found in the skeletal muscles, which is a voluntary muscles, right? Contraction of the voluntary muscles produce lactic acid content. That's the reason why these fast muscle fibers get easily tired due to the accumulation of lactic acid. Then slow muscle fibers, which is characterized by the presence of myoglobin. Myoglobin is nothing but hemoglobin present in the
muscle fiber are called a myoglobin. Then actin filament, you know, actin filament is an I band. Then sarcomere, which is the contractile unit of muscle fiber, called a sarcomere. Option D. B, slow muscle fiber myoglobin, fast muscle fiber A, lactic acid, D, sarcomere, contractile unit, and then C, actin filament, I band. இதுவரை நம்ம matching pairs question type practice-க்கு எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி பார்த்தோம். குறிப்பாக போல்டு லெட்டர்ஸு, டைப்ஸ், கிளாசிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ்லாம் தொகுத்து வைத்து படிக்க வேண்டும். நன்றி.